எரிபொருள் வரிசையில் நிற்காதீர். பொதுமக்களுக்கு அமைச்சர் விடுத்துள்ள அறிவிப்பு. ஜனாதிபதிக்கும் பிரதமருக்கும் இடையில் எந்த பிரச்சனைகளும் இல்லை. நிமல் ஸ்ரீபாலடி சில்வா. இலங்கையில் அறிமுகமாகும் புதிய தானம், சமையல் எரிவாயுக்காக அரசாங்கம் கண்டுபிடிக்கும் உத்தி. தேங்காயின் விலையும் அதிகரிக்கின்றது. வாகன இலக்கங்களுக்கு அமைய எரிபொருள். மன்னார் பூநகரி பகுதிகளை இலக்கு வைத்த அதானி. இலங்கையில் அதானி குழுமத்தின் திட்ட விஸ்தரிப்புகள். விமானத்தில் நாடு கடத்தப்பட்ட 41 இலங்கையர்கள். பாம்பு தீவில் ஆயுதங்கள் தாங்கிச் சென்ற ரஷ்ய கப்பல். அழித்து மூழ்கடித்த உக்ரைன் ஏவுகணை. எதிர்வரும் 3 நாட்களுக்கு எரிபொருள் வரிசையில் நிற்க வேண்டாம் என பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அமைச்சர் கஞ்சன விஜயசேகர இதனை தெரிவித்துள்ளார். எரிபொருள் விநியோகம் எதிர்வரும் 23 தேதி முதல் வழமைக்கு கொண்டுவரப்படும் என அமைச்சர் கஞ்சன விஜயசேகர தெரிவித்துள்ளார். இதேவேளை தனியார் பயணிகள் பேருந்துகள் மற்றும் பாடசாலை போக்குவரத்து சேவைகளுக்கு இன்று முதல் 24 மணி நேரமும் இலங்கை போக்குவரத்து சபை டிப்போ ஊடாக எரிபொருளை வழங்குமாறும் ஏனைய எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு செல்ல வேண்டாம் எனவும் எரிசக்தி அமைச்சர் கோரிக்கை விடுத்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவுக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுக்கும் இடையில் தொடர்புகள் இல்லை என்பதை காணக்கூடியதாக இருப்பதாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பொன்றில் அவர் இதனை கூறியுள்ளார். ஜனாதிபதியும் பிரதமரும் அவ்வப்போது தனித்தனியாக அமைச்சர்களையும் அதிகாரிகளையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தும் விதத்திலேயே இவர்களுக்கிடையில் தொடர்பு இல்லை என்பது தெளிவாகியுள்ளது. ரணில் விக்ரமசிங்கே பிரதமர் பதவியை பெற்றுக்கொண்டு கட்சி சார்பற்ற அரசாங்கத்தை அமைக்க அழைப்பு விடுத்தார். கட்சி சார்பற்ற அரசாங்கத்தினால் பிரச்சினைகள் தீராது என்பதால் சர்வகட்சி அரசாங்கத்தை அமைத்து சர்வதேசத்தின் உதவியை பெற்று நாட்டை கட்டியெழுப்ப நடவடிக்கை எடுக்குமாறு பிரதமருக்கு அறிவித்தோம் எனவும் மைத்ரிபால சிறிசேன கூறியுள்ளார். சில தீர்மானங்களையும் முடிவுகளையும் எடுக்கும் பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மற்றும் ஜனாதிபதி ஆகியோர் தனித்தனியாக கூட்டியிருந்ததாக அரசியல் தரப்பு தகவல்கள் கூறுகின்றன. இதனால் பிரதமரும் ஜனாதிபதியும் இணக்கப்பாட்டுடன் வேலை செய்கின்றனரா என்பது கேள்விக்குரியதாக இருப்பதாக எதிர்க்கட்சியின் அரசியல்வாதி ஒருவர் தெரிவித்துள்ளார். எவ்வாறாயினும் முன்னாள் ஜனாதிபதி வெளியிட்டிருந்த கருத்து தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்டுள்ள அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா மைத்ரிபால சிறிசேனவுக்கு எவரோ தவறான தகவலை வழங்கியுள்ளதாக கூறியுள்ளார். ஜனாதிபதியும் பிரதமரும் மிக சிறப்பாக கலந்துரையாடி பணிகளில் ஈடுபட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி மற்றும் பிரதமர் தலைமையிலான அரசாங்கம் சம்பந்தமாக நம்பிக்கையான நிலைமை இருப்பதாகவும் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் பௌத்த மதத்தின் ஒரு அங்கமான தன்சல என்ற போசன தானத்தை பற்றி கேள்விப்பட்டிருக்கின்றோம். எனினும் தற்போது இலங்கையில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடியினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள போசன தானத்தை பல்வேறு இடங்களிலும் அவதானிக்க முடிகின்றது. குறிப்பாக எரிபொருள் நெருக்கடி காரணமாக பல்வேறு இடங்களில் வாகன சாரதிகள் நீண்ட வரிசையில் நின்று தமது வாகனங்களுக்கு எரிபொருளை நிரப்பி வருகின்றனர். முன்னர் எரிபொருளுக்காக மணித்தியாலங்கள் என்ற அளவில் காத்திருந்த வாகன ஓட்டுநர்கள் தற்போது ஒரு நாள் அல்லது 2-3 நாட்கள் என்ற அடிப்படையில் வரிசையில் நின்று வாகனங்களுக்கான எரிபொருட்களை பெற்றுக் கொள்கின்றனர். சில இடங்களில் வீடுகளிலும் வரிசையில் நிற்கும் வாகன ஓட்டுநர்களுக்கு தேநீர் மற்றும் சிற்றுண்டிகள் வழங்கப்படுகின்றன. அண்மையில் கொழும்பு காலிமுக திடலில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் எரிபொருளுக்காக வரிசையில் நின்றவர்களுக்கு போசன தானத்தை வழங்கினர். அதே நேரம் அலங்கம பகுதியில் உள்ள எரிபொருள் நிலையமொன்றில் 3 நாட்களாக காத்திருந்த வாகன ஓட்டுநர்களுக்காக பலாக்காய் தானம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த தானத்தின் போது இன மத பேதம் எதுவுமே பார்க்கப்படுவதில்லை. ஆனால் இலங்கை மக்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ள இந்த ஒற்றுமையை உடைக்க சுயலாப அரசியல் தரப்புகள் முனைகின்றன. எனவே பொதுமக்களே எச்சரிக்கையாக இருக்க வேண்டுமென்று அறிவுறுத்தப்படுகின்றது. சமையல் எரிவாயு பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் புதிய அடுப்பு வகைகளை அரசாங்கம் அறிமுகம் செய்ய உள்ளதாக கைத்தொழில் அமைச்சர் டாக்டர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளார். தென்பகுதியில் உள்ள ஊடகம் ஒன்றிற்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில், நாட்டில் சமையல் எரிவாயு பெற்றுக்கொள்வதில் கடுமையான நெருக்கடி நிலைமை உருவாக்கியுள்ளது. பிறகு பெற்றுக்கொள்வதில் சிரமங்களை எதிர்நோக்கும் நகர மக்கள் மற்றும் அடுக்குமாடி வீடுகளில் தங்கியிருக்கும் மக்களுக்கு பயன்படுத்தக்கூடிய வகையில் புதிய அடுப்பு அறிமுகம் செய்யப்பட உள்ளது. சிரட்டைக்கரியை பயன்படுத்தக்கூடிய சில புதிய அடுப்பு மாதிரிகள் பரீட்சார்த்த அடிப்படையில் பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். இதில் தரமான ஓர் அடுப்பினை தெரிவு செய்து வணிக ரீதியில் உற்பத்தி செய்து சந்தையில் விற்பனை செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார்.
இரண்டு வாரங்களில் இந்த புதிய அடுப்பு அறிமுகம் செய்யப்பட உள்ளதாகவும் இதற்கான சிரட்டைக்கறி உற்பத்தியையும் மேற்கொள்ள உள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தேங்காய் ஒன்றின் விலையை 200 ரூபாவாக அதிகரிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளதென அறிவிக்கப்பட்டுள்ளது. தேங்காய் உற்பத்தி தொழில் நெருக்கடியில் உள்ளதன் காரணமாக உற்பத்தி செலவை சமாளிக்கும் வகையில் தேங்காய் ஒன்றின் விலையை உயர்த்துவது அவசியம் என தென்னை உற்பத்தியாளர் சங்கத்தின் நிறைவேற்று உறுப்பினரான பேராசிரியர் தீபால் மேத்யூ தெரிவித்துள்ளார். தற்போதைய நிலை 2025க்கு பிறகு நீடித்தால் தேங்காய் இருக்காது. மேலும் நாங்கள் தேங்காய் இறக்குமதி செய்ய வேண்டி இருக்கலாம் என்றும் தெரிவித்துள்ள அவர், உரத்தை கொண்டு வருவதால் மட்டும் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காது. உற்பத்தி செலவு கணிசமாக அதிகரித்துள்ளதென்றும் தெரிவித்துள்ளார். ஒவ்வொரு மாதமும் சுமார் 150 மில்லியன் தேங்காய்கள் உள்நாட்டில் நுகரப்படுகின்றன. மேலும் 100 மில்லியன் தேங்காய்கள் பதப்படுத்தும் தொழிலுக்கு அனுப்பப்படுகின்றன. ஆனால் இப்போது நெருக்கடி நிலையால் பதப்படுத்துவதும் ஏற்றுமதி செய்வதும் பாதிக்கப்பட்டுள்ளதென தென்னை உற்பத்தியாளர் சங்கத்தின் தலைவர் ஜெயந்த சமரக்கோன் தெரிவித்துள்ளார். தற்போதைய நெருக்கடியின் விளைவாக பல தென்னை விவசாயிகள் தங்கள் நிலங்களை விற்க முயற்சிக்கின்றனர். இது கடந்த ஆண்டு 480 மில்லியன் அமெரிக்க டாலர் ஏற்றுமதி வருவாயை ஈட்டிய தொழிலுக்கு கணிசமான அடியாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். எரிபொருளை வழங்கும் போது வாகனத்தின் இலக்கத்திற்கமைய மாதத்தில் ஒரு நாள் அல்லது வாரத்தில் ஒரு நாள் மாத்திரம் எரிபொருளை வழங்கும் வேலைத்திட்டம் தொடர்பான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. குறைந்த அளவிலான எரிபொருள் தொகையை அத்தியாவசிய சேவைகளுக்காக முகாமைத்துவம் செய்வது இதன் நோக்கம் என கூறப்படுகின்றது. இதில் தனியார் பேருந்துகள், பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் செல்லும் வாகனங்கள், அலுவலகங்களின் அதிகாரிகள், கொள்கலன்பட்டி போக்குவரத்து உட்பட அத்தியாவசிய சேவைகளுக்கு முன்னுரிமை வழங்கி எரிபொருளை விநியோகிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஏனைய வாகனங்களுக்கு மாதாந்தம் குறிப்பிட்ட எரிபொருள் தொகை மாத்திரம் வழங்கப்பட உள்ளது. இந்தியாவின் அதானி குழுமம் மன்னார் மற்றும் பூநகரில் மொத்தம் 500 மெகாவாட் காற்றாலை மற்றும் சூரிய மின் உற்பத்தி நிலையங்களை அமைப்பது மாத்திரமல்லாமல் பின்னர் இலங்கையில் தமது திட்டங்களை மேலும் விரிவுபடுத்த உத்தேசித்துள்ளதாக ஆவணங்கள் காட்டுகின்றன. கடந்த ஆண்டு நவம்பரில் அதானி குழுமத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி வினீத் ஜெயின் இலங்கை திரைசேரியின் முன்னாள் செயலாளர் ஏ.ஆர். ஆட்டிகளவுக்கு எழுதிய கடிதத்தில் இலங்கையின் எரிசக்தி தேவைக்கேற்ப 1000 மெகாவாட் திட்டங்களை அமைக்கவும் தமது நிறுவனம் தயார் என அறிவித்துள்ளதாக ஆங்கில செய்தித்தாள் தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கொழும்பு துறைமுகத்தில் வெஸ்ட் கண்டெய்னர் இன்டர்நேஷனல் டெர்மினல் லிமிடெட் நிறுவனத்தில் 51% பங்குகளை அதானி போர்ட்ஸ் நிறுவனம் ஏற்கனவே கொண்டுள்ளது. மன்னார் மற்றும் பூநகரில் 150 மெகாவாட் சூரிய மின் உற்பத்தி நிலையம் மற்றும் 100 மெகாவாட் காற்றாலை மின் நிலையத்திற்கு 442 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் முதலீடு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. மன்னாரில் 330 ஹெக்டேரில் 250 மெகாவாட் காற்றாலை மின் உற்பத்தி நிலையம் அமைக்கப்படவுள்ளது. இந்த நிலையில் இந்த திட்டங்கள் தொடர்பில் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச இலங்கை மின்சார சபையின் முன்னாள் தலைவருக்கு அறிவுறுத்தியதாக ஆவணங்கள் காட்டுகின்றன. கடந்த வருடம் நவம்பர் மாதம் 25ஆம் தேதி திரைசேரியின் முன்னாள் செயலாளர் ஆட்டிகளவுக்கு மின்சார சபையின் முன்னாள் தலைவர் ஃபெர்டினாண்டோ எழுதிய கடிதத்தில் இது பதிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் முன்னாள் தலைவர் ஃபெர்டினாண்டோ ஜூன் 13 அன்று கோப் என்ற பொது நிறுவனங்களுக்கான நாடாளுமன்ற குழுவிடம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச 2021 நவம்பரில் தன்னை வரவழைத்து இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அத்தானி திட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு தம்மை கோருவதாக தெரிவித்திருந்தார். எனினும் இதனை கோட்டாபய ராஜபக்ச மறுத்திருந்த நிலையில் ஃபெர்டினாண்டோ உடனடியாகவே பதவி விலக வேண்டிய நிலை ஏற்பட்டமை சுட்டிக்காட்டத்தக்கது. ஆஸ்திரேலியாவிற்கு சட்டவிரோதமாக படகில் பயணித்த நிலையில் நாடு கடத்தப்பட்ட 41 பேரும் இலங்கையை வந்தடைந்துள்ளனர். இவர்களில் 37 பேருக்கு பிணை வழங்கப்பட்டுள்ளதுடன் சட்டவிரோத குடியேற்ற முயற்சியுடன் நேரடியாக தொடர்பு பட்ட 4 பேர் விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் இருந்து 41 பேருடன் பயணித்த படகை கிறிஸ்துமஸ் தீவில் வைத்து ஆஸ்திரேலிய கடலோர காவற்படையினர் இடைமறித்திருந்தனர். 16 வயதுக்குட்பட்ட 6 பேரும் 35 வயது வந்தவர்களும் குறித்த படகில் பயணித்துள்ளனர். இவர்கள் நீர்கொழும்பு, முல்லைத்தீவு, சிலாபம், உடப்பு, தொடுவாய் மற்றும் மாரவில ஆகிய பகுதிகளில் வசிப்பவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் 100க்கும் மேற்பட்ட ஆஸ்திரேலிய படை வீரர்கள் அடங்கிய விசேட விமானத்தில் குறித்த 41 பேரும் இலங்கைக்கு திருப்பி அனுப்பப்பட்டுள்ளனர். மேலதிக விசாரணைகளுக்காக குறித்த குழுவினர் நேற்று இரவு பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் குற்ற புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர். நேற்றிரவு நீர்கொழும்பு மேலதிக நீதவான் மர்லன் ஜெயசூரிய முன் முன்னிலைப்படுத்தப்பட்ட குறித்த குழுவில் இருந்த 37 பேர் பிணையில் விடுவிக்கப்பட்டனர். சட்ட விரோதமாக குடியேறும் முயற்சியில் நேரடியாக ஈடுபட்ட 4 பேரை விளக்க மறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார்.
இந்த வழக்கானது நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றில் எதிர்வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. உக்ரைனின் பாம்பு தீவிற்கு ஆயுதங்களை கொண்டு சென்ற ரஷ்ய கப்பல் மீது உக்ரைன் ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த ஏவுகணை தாக்குதலில் ஆயுதங்களை ஏற்றிச் சென்ற ரஷ்ய கப்பல் அழிக்கப்பட்டது. பாம்பு தீவானது ரஷ்ய கட்டுப்பாட்டில் இருக்கும் நிலையிலேயே இந்த சம்பவத்தை உக்ரைன் செய்துள்ளது. தாக்குதலுக்குள்ளான ரஷ்ய கப்பல் கடலில் மூழ்கியது. அதன்படி ஹர்பூன் ஏவுகணைகளை கொண்டு உக்ரைன் தாக்குதல் நடத்தியது. இது தொடர்பான வீடியோவை உக்ரைன் கடற்படையினர் வெளியிட்டுள்ளனர். ட்ரோன் கேமரா மூலம் காட்சிகள் படம்பிடிக்கப்பட்டுள்ளதாக தெரிகின்றது. 1977 அமெரிக்க கடற்படை சேவையில் ஹர்பூன் ஏவுகணைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அதிலிருந்து ஹர்பூன் ஏவுகணை மேற்கத்திய கப்பல் எதிர்ப்பு ஆயுதமாக மிகவும் பரவலாக பயன்படுத்தப்படுவது குறிப்பிடத்தக்கது.